வணக்கம், உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கோச்சிங் யூடியூப் சேனல். இன்றைய வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான ஜிஎஸ் அதாவது ஜென்ரல் நாலேஜ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் இருக்க எல்லா வீடியோ கிளாஸஸே பாருங்கள், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கீழ்நிலை உயிர்களில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிர்கள் இனச்செல்களை உருவாகாமல் அவ்வுயிர்களை இனச்செல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிர்களை தோற்றுவிக்கும் செயல். ஆப்ஷன் ஏ வேறுபட்ட செல் சேர்க்கை, அந்த ஆப்ஷன் பியில் வந்து பார்த்திங்கன்னா மாறுபட்ட செல் சேர்க்கைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் சியில் வந்து இளம் செல் சேர்க்கை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அந்த ஆப்ஷன் டியில் வந்து பார்த்திங்கன்னா முழு செல் சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதாவது மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு ரீசன் மாதிரி, அதாவது கீழ்நிலை உயிர்களில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிர்களை இனச்செல்களை உருவாகாமல் அவ்வுயிர்களில் இனச்செல்களை போன்றே செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிரியை தோற்றுவிக்கும் செயல். அதாவது இந்த செயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பேர் அப்படிங்கிறத தான் வந்துன்னா கேள்வியாக கேட்டிருக்கான், சரிங்களா? அதாவது ஆப்ஷன் ஏல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேறுபட்ட செல் சேர்க்கை அப்படி இந்த அந்த மாதிரி பேர் வருமா, அல்லது ஆப்ஷன் பியில் வந்து பார்த்திங்கன்னா மாறுபட்ட செல் சேர்க்கை அதுவா, இல்லாது சியில் வந்து பார்த்திங்கன்னா இளம் செல் சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்களா, அல்லது ஆப்ஷன் டியில் சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா முழுச்சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா, அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்கான், சரிங்களா? அப்போ இதில் கரெக்டான நேம் வந்து அதாவது மேலே கொடுத்துருக்க செயலுக்கான சரியான பேர் என்னவாக இருக்கலாம், கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான், சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டியில் தான் இருக்கபடி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த செயலுக்கான பெயர், அதாவது கீழ்நிலை உயிர்களில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிர்களின் இனச்செல்களை உருவாகாமல் அவ்வுயிர்களை இனச்செல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிர்களை தோற்றுவிக்கும் செயல் தான் வந்து பார்த்திங்கன்னா முழுச்சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, சரிங்களா? ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர், சரிங்களா? அப்போ அடுத்து வேணால் போயிடலாமா? அடுத்து வேணால் பாருங்கள். அதாவது நமக்கு இப்போ வந்து பொறுத்துக்கு கொடுத்துருக்கான், சரிங்களா? பொறுத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, சரிங்களா? பொறுத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. பொறுத்துக்கு இடமும் கிளர்ச்சியில் ஈடுபட்ட தலைவர், சரிங்களா? அதாவது நமக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இடங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இடங்களில் அதாவது ஒரு சில கிளர்ச்சிகள்லாம் எந்தெந்த இடத்துல தொடங்குச்சு அப்படிங்கிறதுக்கான இடங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த கிளர்ச்சிகளுக்கு தலைவராக இருந்தவங்களோட நேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ ஏயில் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி, சரிங்களா? டெல்லி அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த கிளர்ச்சியில் ஈடுபட்ட தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பங்கு பெற்றார் அப்படிங்கிறத அவங்க வேணால் கேட்குறேன், சரிங்களா? அப்போ டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா பகதூர் ஷா 2, சரிங்களா? அதாவது பகதூர் ஷா 2 தான் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி கழகத்துக்கு வந்து கிளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா காரணம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அதுக்கு தலைவராக இருந்தவர் பகதூர் ஷா 2 தான், சரிங்களா? அப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பியில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய இந்தியா, சரிங்களா? மத்திய இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய இந்தியா இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நடந்த கிளர்ச்சியோட தலைவர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ராணி லட்சுமி பாய் தான், சரிங்களா? ராணி லட்சுமி பாய் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மத்திய இந்தியா பகுதியில் நடைபெற்ற கிளர்ச்சியோட தலைவராக இருந்தவங்க வந்து ராணி லட்சுமி பாய் தான், சரிங்களா? அப்போ அடுத்ததாக சியில் வந்து பார்த்திங்கன்னா லக்னோ, சரிங்களா? ஸோ லக்னோவில் நடந்த கிளர்ச்சிக்கு தலைவர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பேகம் ஹர்ஷத் மெஹால், அதாவது ஒன்றில் இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்க தான், சரிங்களா? ஸோ பேகம் ஹர்ஷல் மெஹால் அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னோவில் நடந்த கிளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைவராக இருந்தாங்க, சரிங்களா? அந்த ஆப்ஷன் டியில் வந்து பார்த்திங்கன்னா கான்பூர், சரிங்களா? ஸோ இந்த கான்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நடந்த கிளர்ச்சிக்கு யார் தலைவராக இருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தாந்தியா தோபே, சரிங்களா? ஸோ தாந்தியா தோபே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்பூரில் நடந்த கிளர்ச்சிக்கு தலைவராக இருந்தாங்க, சரிங்களா? ஸோ மீண்டும் ஒரு முறை கூட இந்த பொறுத்துக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம், சரிங்களா? அதாவது பொறுத்துக்க தான் பார்க்குறோம். அதில் இந்த பக்கம் இடங்களும் கிளர்ச்சி ஈடுபட்ட தலைவர்கள், சரிங்களா? அப்போ இந்த டெல்லி அப்படிங்கிற இடத்துல நடந்த கிளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைவராக இருந்தது யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பகதூர் ஷா 2, சரிங்களா? அதே போல் அடுத்தது அபியில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய இந்தியா பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நடந்த கிளர்ச்சியில் தலைவராக இருந்தவங்க யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ராணி லட்சுமி பாய், சரிங்களா? ஸோ ராணி லட்சுமி பாய் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மத்திய இந்தியா பகுதியில் நடந்த கிளர்ச்சிக்கு தலைவராக இருந்தாங்க, சரிங்களா? அதே போல் அடுத்த சியில் வந்து பார்த்திங்கன்னா லக்னோ, சரிங்களா? ஸோ இந்த லக்னோ பகுதியில் நடந்த கிளர்ச்சிக்கு தலைவராக இருந்தவங்க யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பேகம் ஹர்ஷல் மெகால், சரிங்களா? பேகம் ஹர்ஷல் மெகால் அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னோ அப்படிங்கிற இடத்துல நடந்த கிளர்ச்சிக்கு தலைவராக இருந்தாங்க, சரிங்களா? அது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கான்பூர், சரிங்களா? கான்பூரில்
நடந்த கிளர்ச்சிக்கு தலைவராக இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாந்தியா தோபே அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்பூர் பகுதியில் நடந்த கிளர்ச்சிக்கு வந்து தான் தலைவராக இருந்தார் சரிங்களா. ஸோ இந்த பக்கம் இடங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்த நாலு இதுக்கான சரியான பொறுத்துக்களை வந்து தலைவர்களை பொறுத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா பொருத்தி வச்சுருக்கோம் சரிங்களா. ஸோ அடுத்த வேணா போயிடலாமா, அடுத்த வேணா பாருங்கள். ஹூ வாஸ் தி செலக்டட் தி ஃபஸ்ட்டு முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவன் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையார் அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா. அதாவது என்ன கேட்டிருக்காங்க, முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சரிங்களா, முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவன் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் யார் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்டிருக்கான் சரிங்களா. ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா சரத்குமார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அண்ட் ஆப்ஷன் பியில் வந்து பார்த்திங்கன்னா பி கே ஆச்சாரியா சரிங்களா. அண்ட் ஆப்ஷன் சியில் வந்து பார்த்திங்கன்னா நீட்டூர் சீனிவாச ராவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்ஷன் டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பி கண்ணா அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதில் நமக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி வந்து பார்த்திங்கன்னா முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவன் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் யார் அப்படிங்கிறத வந்து நான் கேள்வி கேட்டிருக்கேன் சரிங்களா. அப்போ இந்த முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவன் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கார் பாருங்க, இந்த நீட்டூர் சீனிவாச ராவ் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதன் முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதாவது நடுவன் விழிப்புணர்வு ஆணையத்தோட ஆணையராக நீட்டூர் சீனிவாச ராவ் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா முதன் முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சரிங்களா. அப்போ அடுத்த வேணா போயிடலாமா, அடுத்த வேணா பாருங்கள். அடுத்த வேணா வந்து பார்த்திங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் சரிங்களா. அதாவது என்ன சொல்கிறாங்க, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஷ் என அழைக்கப்படுகிறது சரிங்களா. அடுத்த வேணா வந்து பார்த்திங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஷ் என அழைக்கப்படுகின்ற அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதை வாசிக்கும் பொழுதே நமக்கு தெரிஞ்சிச்சு சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக் பேக் கொஸ்டின் தான் சரிங்களா. புக் பேக் கொஸ்டின்னா ஆப்ஷன் ஏல வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு கவசம் சரிங்களா. நான் ஆப்ஷன் பியில் வந்து பார்த்திங்கன்னா நுகர்வோரின் மகாசாசனம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்ஷன் சியில் வந்து பார்த்திங்கன்னா உலக நுகர்வோர் கவசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்ஷன் டியில் வந்து பார்த்திங்கன்னா மதிப்புள்ள நுகர்வோர் கவசம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதாவது கொடுத்துருக்க கேள்வி வந்து பார்த்திங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஷ் என அழைக்கப்படுகிற அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ இதில் கரெக்டானது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கு பாருங்கள், நுகர்வோரின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது சரிங்களா. அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நுகர்வோரின் மகாசாசனம் என்ன அழைக்கப்படுது சரிங்களா. ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா. ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று, இது ஒரு அப்படியே புக் பேக்கில் இருந்தால் அப்படியே தூக்கி நம்ம கொஸ்டினை கேட்டு வச்சுருக்கோம் சரிங்களா. அப்போ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் சரிங்களா. குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்கள் டேஷ் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன சரிங்களா. அதாவது நம்ம எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் படிக்கும்பொழுது அவங்கள பற்றி படிக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா தனியாக புக்கில் உள்ள கிளாஸே நம்ம எடுத்திருக்கோம் சரிங்களா. ஸோ அந்த வீடியோட லிங்க் வேணும்னா நான் ஐ பட்டனில் தரேன் சரிங்களா. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அதாவது அதை பற்றியான ஒரு கொஸ்டின் தான், அதாவது அந்த தலைப்பில் உள்ள பாடம் படிக்கும்போதே நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா, இவங்களுக்கு எந்த மாதிரி முறையில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடக்கும் அப்படிங்கிறத. ஸோ அந்த கிளாஸை நீங்கள் படித்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா. அப்போ இந்த குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்கள் டேஷ் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன சரிங்களா. ஸோ நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்னு சொன்னோன்னே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க சரிங்களா. ஸோ மாநிலங்களவையில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, மக்களவையிலையும் தேர்ந்தெடுக்கணும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டு அனுப்புவோம். அதாவது நாடாளுமன்ற மேல் சபை அப்படின்னா கீழவை மேலவைன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ ராஜ்யசபா லோக்சபான்னு சொல்லுவாங்களா, ஸோ அதில் உள்ளவங்க தான் சரிங்களா. இப்போ ஆப்ஷன் ஏல வந்து பார்த்திங்கன்னா இடைத்தேர்தல்கள் சரிங்களா. ஆப்ஷன் பியில் வந்து பார்த்திங்கன்னா நேரடி தேர்தல் முறை. அண்ட் ஆப்ஷன் சியில் வந்து பார்த்திங்கன்னா மறைமுக தேர்தல் முறை. அண்ட் ஆப்ஷன் டியில் வந்து பார்த்திங்கன்னா இடைப்பருவ தேர்தல்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ இந்த குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர் இவங்க மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா டேஷ் முறையில் அதாவது எந்த முறையில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க பாருங்க, மறைமுக தேர்தல் முறையில் தான் சரிங்களா. இவங்க மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா மறைமுக தேர்தல் முறையில். இந்த மறைமுக தேர்தல் முறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனுப்பி வச்சுருக்கோம்ல மக்களவை உறுப்பினர்களா சரிங்களா, நம்ம ஊர் எம்பியாக அனுப்பி வச்சுருக்கோம்ல, ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மறைமுக தேர்தலில் வந்துன்னா ஓட்டு போடுவாங்க சரிங்களா. ஸோ நேரடி தேர்தல் முறைனால் அதில் நம்ம போய் ஸ்ட்ரெயிட்டாக வாக்களிப்போம் சரிங்களா. ஒவ்வொரு 18 வயசு நிரம்பி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நேரடி தேர்தல் முறையில் வாக்களிக்க முடியும். மறைமுக தேர்தல் முறையில் வந்து பார்த்திங்கன்னா மக்களவை உறுப்பினர்களும் எம்எல்ஏ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்களிக்க முடியும் சரிங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வேணா போயிடலாமா, அடுத்த வேணா பாருங்கள். பின்வரும் கூற்றுக்களில் எவை சரியானது சரிங்களா. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா பின்வரும் கூற்றுக்களில்
எவை சரியானது அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்கான் சரிங்களா. நமக்கு ரெண்டு கூற்று கொடுத்துருக்கான் சரிங்களா. முதல் கூற்று பாருங்கள், ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கான் சரிங்களா. அடுத்ததாக இரண்டாவதாக கொடுத்துருக்க கூற்று பாருங்கள், ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு கூற்று கொடுத்துருக்கான் சரிங்களா. முதல் கூற்று கூற்று வந்து பார்த்திங்கன்னா ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் சரிங்களா படிச்சுட்டோமா. அடுத்த இரண்டாவது வந்து பாருங்கள், ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார். ஸோ அப்போ முதலாவது கூற்றும் சரியானதான் சரிங்களா. முதலாவது கூற்றும் சரி, இரண்டாவது கொடுத்துருக்க கூற்றும் வந்து பார்த்திங்கன்னா சரி தான் சரிங்களா. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கூட்டுமே சரியாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆப்ஷன் ஏபிசிடியில் பார்க்கணும் சரிங்களா. அப்போ ரெண்டு கூட்டுமே சரியாக இருக்குது அப்படிங்கிறத எந்த ஆப்ஷனில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆப்ஷன் ஏலே வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 2 சரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க சரிங்களா. அப்போ நமக்கு ஈஸி ஆன்சர் சொல்லிட்டு போயிடலாம். அப்போ இது கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரிங்களா. ஸோ ஆப்ஷன் ஏல சொன்னபடி 1, 2, 2 வந்து பார்த்திங்கன்னா சரி தான் சரிங்களா. நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது கூட்டுகளை கொடுக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா எது சரி எது தவறு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஆன்சர் எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் பண்ணிட்டு டைம் சேவ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்போ அடுத்த வினா போயிடலாமா. அடுத்த வினா பாருங்கள், அடுத்த வினா வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் சரிங்களா. ஸோ இதுவும் அதே போல் தான் சரிங்களா. இதுவும் அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு க்வெஸ்சன் சரிங்களா. ஸோ இங்கேயும் அதே போல் 2 மொத்தம் 4 கூட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கான் சரிங்களா. மொத்தம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 கூட்டுகள், 1, 2, 3, 4 சரிங்களா. இந்த 4 கூட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்தந்த கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் படி எதுலாம் எது கரெக்டாக வரும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்கான் சரிங்களா. ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள், காரங்கள் நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனியை தரும் சேர்மங்கள் காரங்கள் எனப்படுகின்றன சரிங்களா. அப்போ ரெண்டாவது பாருங்கள், இவை நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுகின்றது சரிங்களா. அப்போ முதல் கூற்றை வாசிச்சிட்டோம், அடுத்து இரண்டாவது கூற்றையும் வாசிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மூன்றாவது பாருங்கள், துத்தநாகம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிட்டு சோடியம் ஜிங்க்சைட்டை தருகிறது சரிங்களா. அதே போல் நான்காவதாக கூற்ற பாருங்கள், இவை பினாப்தலினுடன் நிறமாற்றதாகவும் மெத்தில் ஆரஞ்சுடன் இளஞ்சிவப்பு நிறத்தையும் தருகின்றது சரிங்களா. அப்போ 4 கூற்றையும் வாசித்தாச்சு சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு கூற்றை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீட் பண்ணும்பொழுது அது சரியானதாக தான் இருக்குது சரிங்களா. ஏன்னா காரங்கள் நீரில் கலந்து ஹைட்ராக்சைடு அயனியை தரும் சேர்மங்கள் தான் வந்து காரங்களாக இருக்குது சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு கூற்று வந்து பார்த்திங்கன்னா சரி சரிங்களா. ஃபஸ்ட்டு கூற்று வந்து பார்த்திங்கன்னா சரியானது சரிங்களா. அப்போ ரெண்டாவது கூற்று வந்து பார்த்திங்கன்னா இவை நீல நிக்ஸ்மெட்டாலே சோப்பு ஆக மாட்டுகிறது. அப்போ இது தவறானது சரிங்களா. ஸோ ரெண்டாவது கூற்று வந்து பார்த்திங்கன்னா தவறு சரிங்களா. ரெண்டாவது கூற்று வந்து பார்த்திங்கன்னா காரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீல லிட்மஸ்தாலை வந்து பார்த்திங்கன்னா அடர் சிவப்பாக தான் மாற்றும் சரிங்களா. ஸோ சிவப்பாக மாற்றுறது அடர் சிவப்பாக தான் மாற்றும் சரிங்களா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நீல லிட்மஸ்தாலை வந்து பார்த்திங்கன்னா சிவப்பாக மாற்றும் சொல்கிறாங்க, ஆனால் அடர் சிவப்பாக தான் மாற்றும் சரிங்களா. அதே போல் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது கொடுத்துருக்காங்க, அப்புறம் துத்தநாகம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிட்டு சோடியம் ஜிங்க்சைட்டை தருகிறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ ஒன்றாவதும் கரெக்டு, அந்த மூணாவது கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுவும் கரெக்டு தான் சரிங்களா. ஏன்னா இந்த மூன்றாவது கொடுத்துருக்க கூட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒன்று தான் சரிங்களா. அப்போ நான்காவது கூட்டுற பாருங்கள், இவை ஸ்னாப்தலிட்டுடன் நிறமற்றதாகவும் மெத்தில் ஆரஞ்சுடன் இளஞ்சிவப்பு நிறத்தையும் தருகின்றது சரிங்களா. இது தவறு சரிங்களா. ஸோ அப்போ நான்காவதாக கொடுத்துருக்க கூற்று வந்து பார்த்திங்கன்னா தவறு தான் சரிங்களா. ஸ்னாப்தலினோட வந்து பார்த்திங்கன்னா இது நிறம் வந்து ஒரு நிறம் கொடுக்கும் சரிங்களா. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறமற்றதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா. மெத்தில் ஆரஞ்சுடன் தான் வந்து பார்த்திங்கன்னா இது நிறமற்றதாக இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ ஸ்னாப்தலிட்டும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நிறம் கொடுக்கும் சரிங்களா. அந்த நிறம் என்ன அப்படிங்கிறத நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன் சரிங்களா. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்க 4 கூற்றில் வந்து பார்த்திங்கன்னா எது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். ஒன்றாவதும் சரி, அதே போல் மூணாவதும் வந்து பார்த்திங்கன்னா சரி. ஸோ அப்போ ஆப்ஷன்ஸில் ஒன்றாவதும் மூணாவது மட்டும் எது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரிங்களா. ஸோ ஆனால் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா 1 மற்றும் 3 வந்து பார்த்திங்கன்னா சரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரிங்களா. இந்த மாதிரி ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் சரிங்களா. அப்போ அடுத்து என்ன போயிடலாமா. இதே போல் ஒவ்வொரு இந்த மாதிரி வர கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீட் பண்ணும்பொழுது, அதாவது கொடுத்துருக்க கூட்டுகளை ரீட் பண்ணும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா எது எது கரெக்டு அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் சரிங்களா. அடுத்த வினா பாருங்கள், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுத்துக தான் சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுத்துக தான் சரிங்களா. பட்டியல் 1, 1, 2 பொறுத்துக சரிங்களா. பட்டியல் 1, 2 பொறுத்துக அப்படிங்கிறத கேட்டுருக்கான் சரிங்களா. ஏல வந்து பார்த்திங்கன்னா சமத்துவ உரிமை சரிங்களா. சமத்துவ உரிமை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா விதிகள் 14 முதல் 18 சரிங்களா. சமத்துவ உரிமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விதிகள் 14 முதல் 18. அதே போல் ஆப்ஷன் பியில் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர உரிமை சரிங்களா. சுதந்திர உரிமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா
விதிகள் 19 முதல் 22 வரை, சரிங்களா? மூன்றாவதுல உள்ளபடி விதிகள் 19 முதல் 22 வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுதந்திர உரிமை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதே போல் சீல வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, சரிங்களா? அதாவது சீல வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படிங்கிறதுக்கான விதி வந்து பார்த்தீங்கன்னா விதி 32 தான், சரிங்களா? விதி 32 தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, சரிங்களா? அதே போல் டியில் வந்து பார்த்தீங்கன்னா சமய சுதந்திர உரிமை, சரிங்களா? சமய சுதந்திர உரிமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விதி 25 முதல் 28 வரை, சரிங்களா? ஒன்றாவதுல இருக்க வருங்க, இது தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும், சரிங்களா? விதி 25 முதல் 28 வரைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சமய சுதந்திர உரிமை, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உரிமைக்கான விதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த எது வரைக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பொறுத்துக்காக இங்கே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ மீண்டும் ஒரு முறை பார்த்துக்கலாமா? மீண்டும் ஒரு முறை பார்த்துக்கலாம், சரிங்களா? ஒன்றாவதாக பாருங்கள், சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விதிகள் 14 முதல் 18 வரை வந்து பார்த்தீங்கன்னா வரும், சரிங்களா? அதே போல் சுதந்திர உரிமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர உரிமை விதிகள் 19 முதல் 22 வரைக்கும், சரிங்களா? அதே போல் அடுத்ததுதான் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, சரிங்களா? அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விதி 32, சரிங்களா? அதே போல் சமய சுதந்திர உரிமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விதி 25 முதல் 28 வரை, சரிங்களா? அப்போ அடுத்த வேணா போயிடலாமா? ஸோ இதுவரைக்கும் பார்த்தது கரெக்டு தான், சரிங்களா? அப்போ அடுத்த வேணா போயிடலாமா? அடுத்த வேணா வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது, சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்க, பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது அப்படிங்கிறத தான் கேட்குறான், சரிங்களா? ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா 1920 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 1921 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்ஷன் சியில் வந்து பார்த்தீங்கன்னா 1922 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்ஷன் டியில் வந்து பார்த்தீங்கன்னா 1923 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்போ இதில் அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கான வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க பாருங்க, 1921, சரிங்களா? 1921லேருந்தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான வாக்குரிமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டுச்சு, சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது 1920 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டும்தான், அதாவது பிரிட்டிஷ் ஆண்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குரிமை இருந்துச்சு, சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பணங்கள் அமைச்சு, சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்க, பணங்கள் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது, சரிங்களா? அதாவது என்ன கேட்டுருங்க, பணங்கள் அமைச்சரவை, சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு குவஸ்டின், சரிங்களா? பணங்கள் அமைச்சரவையால் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா 1916, சரிங்களா? 1916 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா 1920. அண்ட் ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா 1924. அண்ட் ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா 1927 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அப்போ இதில் கரெக்டான ஆன்சர் வந்து என்னவாக இருக்கலாம்? எஸ், அதாவது ஆப்ஷன் சி தான், அதாவது 1924 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணங்கள் அமைச்சரவை உருவாக்கப்பட்டது, சரிங்களா? அமைச்சரவையில் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் 1924 ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா தோற்றுவிக்கப்பட்டுச்சு, சரிங்களா? அப்போ அடுத்து என்ன போயிடலாமா? சரி, ஓகே. ஸோ அப்போ இதுவரைக்கும் நம்மளோட வீடியோ முழுமையாக பார்த்து நன்றி, சரிங்களா? ஸோ நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிங்க. தேங்க்யூ கேஷ்.